வெல்கம் டு மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ். என்னது டாப்பிக்கை பார்த்தோன்னே என்னது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸ்மெல் ஆஃப் ஃப்ரை, என்னது மலைக்கு வாசனையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் எல்லாரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை, இந்த மலையோட வாசனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாமா? மலையை வந்து ரசிக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் வந்து மலையை வந்து ரசிக்கிறது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒவ்வொருத்தங்க ரசிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து டீ அல்லது காஃபி குடிச்சிக்கிட்டே மலையை வந்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து மலையை ரசிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்களை பார்த்தோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மலையில் வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற அந்த நேரத்தில் அந்த தண்ணியில் வந்து சின்ன சின்ன பேப்பர் போட்டு சின்ன பேப்பரில் வந்து கப்பல் மாதிரி செஞ்சு விடுறதுல அது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஆனந்தம். ஏன், நம்ம கூட சின்ன வயசில் செய்திருப்போம் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பிடிக்கும். எல்லாரும் வந்து மழையோட அழகை வந்து ரசிச்சிட்ருப்போம். ஆனால் நம்மளில் வந்து சில பேர் வந்து மழை வந்து பெய்யும்போது ஒரு வாசனை வந்து வரும், ஒரு மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மண்ணின் மனம். அந்த வாசனையை வந்து நம்ம ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது நம்ம இவ்வளவு நாளும் வந்து திங்க் பண்ணியிருக்க மாட்டோம், இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அவ்வளோவா டீப்பாக பார்க்க மாட்டோம். இப்போ வந்து இந்த மலைக்கு இருக்கக்கூடிய அந்த வாசனைக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, பெட்ரிகோர் அப்படிங்கிற இந்த வேர்டோட மீனிங் தான் ஸ்மெல் ஆஃப் ரெயின். இந்த பெட்ரி அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் கிரேக்க மொழியில் வந்து ராக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பெட்ரோஸ் அப்படின்னா கல், ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஐகோர் அப்படின்னா என்னன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் இந்த வெயின்ஸ் ஆஃப் காட்ஸ், அதாவது நரம்பில் வந்து போயிட்டுருக்கிற அந்த ரத்தம் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ரத்தம் அப்படிங்கிறது வந்து கிரேக்க புராணத்தில் வந்து எடுத்த இந்த வார்த்தையோட அர்த்தம். ஏன்னா இந்த நேம் கொடுத்தவங்க யாருன்னா ரெண்டு ஆஸ்திரேலியன் ரிசர்ச்சர்ஸ், இவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள். 1964 இவங்க ரெண்டு பேருக்கு நேம் வந்து பார்த்தோன்னா இசபெல் ஜாய் பியர் அண்ட் ஆர்ஜி தாமஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மலையோட வாசனை வந்து எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. முதலாவது காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செடி கொடிகள் வந்து சுரக்கக்கூடிய சில ஆயில் எண்ணெய்கள் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓசோன் லேயர் இருக்குல்ல, அந்த ஓசோன் தான் அதுக்கு காரணங்கிறாங்க. மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில பாக்டீரியா வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய சில ஏதோ சில காம்பவுண்டு தான் அதோட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அது என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னது, பிளான்ட் ஆயில்ஸ். பிளான்ட் ஆயில்ஸ்னால் என்னது, எண்ணெய். இந்த செடி கொடிகள் வந்து சுரக்கக்கூடிய எண்ணெய் தான் பிளான்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல வறட்சியான காலகட்டங்கள், சம்மர் சீசன், கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து ஒரு விதமான ஆயிலை வந்து செக்ரீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. எதனால் செக்ரீட் பண்ணுதுன்னு சயின்டிஸ்ட் வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் தான் வந்து அந்த தண்ணி வந்து கம்மியான தண்ணியிலேயே வந்து ஒரு அளவான வளர்ச்சி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அந்த நேரம் நிறைய தண்ணி வேணும் அப்படின்னா அந்த செடி வந்து பட்டு போயிடும் இல்லையா. அப்போது குறைவான தண்ணியில் வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது இந்த பிளான்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் வந்து என்ன ஆகும்னா காலப்போக்கில் வந்து மண்ணிலையும் இந்த கல் எல்லாம் இருக்கு இல்லையா, கல் அப்புறம் வந்து பாறைகளில் வந்து படியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை வந்து மழைத்துளி வந்து அதுக்கு மேலே வந்து படும்போது அதாவது இந்த ஆயில்ஸ் வந்து காற்றோட வந்து போய் கலக்கிறதுனால தான் அந்த காற்றும் அந்த காற்றில் வந்து கலந்துருக்கிற அந்த ஆயில் வந்து மலையோட சேரும்போது வரக்கூடிய ஸ்மெல் தான் வந்து அந்த மலையோட வாசனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாவது காரணமாக சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து காரணம் வந்து ஓசோன் அப்படிங்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்து மின்னல் தாக்குற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஓசோனுக்கும் இந்த மின்னலுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரெண்டாவது காரணமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு புயல் எல்லாம் வரக்கூடிய அந்த ஒரு கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மின்னல் அடிக்கும்,
இடி வெட்டும் அந்த மாதிரி சில டைமில் வந்து மழை பெய்யும் போது இருக்கும் இல்லையா. அப்போ வந்து அந்த லைட்னிங் வந்து மின்னல் வந்து தாக்கும்போது ஆக்சிஜனுக்கு வந்து ரெண்டு ஆட்டம் மாலிக்யூல் அப்படி தானே, டை அட்டாமிக் மாலிக்யூல். அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து சிங்கிளட் ஆட்டம்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சிங்கிள் சிங்கிளாக வந்து கன்வெர்ட் ஆகும் இந்த ஆக்சிஜன் டப் O2 வந்து இந்த மின்னல் வந்து தாக்கும்போது அது சிங்கிளாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அது பிறகு வந்து டபுள் அதாவது அந்த டயட்டாமிக் ஆக்சிஜனோட சேரும்போது இந்த மூணும் சேர்ந்து ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓசோனுங்கிறது வந்து O3. அப்போ இந்த ஓசோன் தான் வந்து திருப்பி நல்ல புயல் காற்று மழை எல்லாம் நல்லா வரும்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூடில் உயரமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஓசோன் வந்து கீழே கொண்டு வரப்படுது. இதனால தான் வந்து மழை பெய்யும் போது நமக்கு ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது காரணமாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் மைக்ரோபயாலஜிஸ்டான நம்ம வந்து மைக்ரோபயாலஜி ரிலேட்டடாக வந்து நம்ம அதை திங்க் பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மழை பெய்யும் போது வந்து அதாவது ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்டோமைசிஸ் சீலிகோலார் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் தான் வந்து ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து செக்ரீட் பண்ணது. அந்த பிக்மெண்ட் தான் வந்து மழையோடு சேரும்போது நமக்கு ஒரு வாசனையை வந்து அந்த ஒரு எர்த்தி ஓடரை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டெப்டோமைசிஸ் சீலிகோலார் ஸ்பீஷீஸோட க்ரோத்து. இது வந்து அந்த மீடியாவில் வந்து க்ரோ ஆகிறது. இந்த ஜியோஸ்மின் அப்படிங்கிறத வந்து கிரேக்க மொழியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு கிரேக்க வார்த்தை. ஜியோ அப்படின்னா எர்த்து, பூமி அப்படின்னு அர்த்தம், ஆசம் அப்படின்னா ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜியோஸ்மின் அப்படின்னா எர்த், எர்த்தி ஓடர், சரியா. இந்த ஸ்டெப்டோமைசிஸ் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமான சூழ்நிலையில் நல்லா வந்து வளரும். ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு வறட்சியான சூழ்நிலை, அது சம்மர் சீசன் இல்லைன்னா வந்து ஒரு கோடைக்காலம் வந்து வந்துருச்சு அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து ஒரு ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வந்து உயிரோடு இருக்கும். ஆனால் வந்து மல்டிப்ளை ஆகாது, பட் உயிரோடு தான் இருக்கும். அப்படி அது ஸ்போராக கன்வெர்ட் ஆகும்போது ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை வந்து செக்ரீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்டு தான் மழை பெய்யும்போது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து காற்றோடு போய் கலந்து அந்த ஈரமான அந்த காற்று வந்து நம்ம மூக்கில் வந்து அந்த கெமிக்கலோட வாசனையை தான் நமக்கு கொண்டு வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜியோஸ்மினோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஜியோஸ்மினோட ஸ்ட்ரக்சர். இந்த ஜியோஸ்மினோட டேஸ்ட் வந்து ஒரு நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு டேஸ்ட்டு தான், அன்டிசரபிள் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து சில நேரம் நம்ம வந்து குடிக்கக்கூடிய தண்ணியில் கூட இந்த சில நேரம் ஒரு மாதிரி மண்ணோட ஒரு ஸ்மெல்லோட சேர்ந்து வரும், நம்மளால் குடிக்க முடியாது இல்லையா. அந்த ஒரு ஸ்மெல்லை கொடுக்கறதே, தண்ணியை வந்து அந்த மாதிரி பண்ணுறதே வந்து இந்த ஜியோஸ்மின் அப்படிங்கிற காம்பவுண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்டை வந்து சயனோ பாக்டீரியாவும் ஆக்டினோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்டோமைசிஸ் சீலிகோலார் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணோம். இது வந்து தண்ணியில் வந்து செக்ரீட் பண்ணது. இந்த ஆர்கானிசம் இறந்ததுக்கு அப்புறமா பாட்டமில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் லைக் கேட்ஃபிஷ், கார்ப், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஜியோஸ்மினை வந்து சாப்பிடுது. அதனால தான் இந்த ஃபிஷ் அந்த மீன்களோட டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கேட்ஃபிஷ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ஃபிஷ் அப்படின்னா தமிழில் கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கேட்ஃபிஷ்ஷு பூனை மீன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பூனை மாதிரி மீசை இருக்கிறதுனால பூனை மீன்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண்ணோட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மீனும். இது வந்து கார்ப் ஃபிஷ்ஷை வந்து கெளுத்தி மீன்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து அவ்வளோ பெரிய டேஸ்ட்டாக இருக்காது. அப்புறம் கிளம்ஸ், இது வந்து பாறைகளில் ஒட்டி இருக்கும் அப்படி தானே. அப்போ இந்த இதுக்கு டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜியோஸ்மின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பீட்ரூட்டு, பீட்ரூட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா சில நேரம் வந்து சில டைப் பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மண்ணுக்கு ஸ்மெல்லையே இருக்கும். அப்போ அது நமக்கு சமைச்சா கூட டேஸ்ட்டாக தெரியாது. எல்லா வெரைட்டியும் கிடையாது. அதில் பீட்டா வல்காரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து அந்த ரொம்ப வந்து அந்த ஜியோஸ்மினோட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க, சரியா.
அப்போ இப்போ வந்து என்னடா ஒட்டகத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒட்டகத்துக்கும் இந்த ஜியோஸ்மீனுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஒட்டகம் அப்படின்னாலே என்னது, பாலைவனத்தின் கப்பல். இது வந்து பாலைவனத்தில் வந்து ஒரு 17 நாள் வரைக்கும் கூட தண்ணி இல்லாமல் கூட இதால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதானே இந்த ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. ஜியோஸ்மீனோட ஸ்மெல்லை வந்து இது அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் இதால் உணர முடியும் அப்படின்னு. அப்போது பாலைவனத்தில் வந்து எப்போவோ இருக்க மழை பெய்யுது. மழை பெய்யும்போது அந்த தண்ணி எல்லாம் ஒரு நீர்நிலையில் வந்து தேங்கி இருக்குது. அதை வந்து ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டெசர்ட்டில் வந்து எங்கேயாவது தண்ணி கட்டி இருந்தால் அதை வந்து ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கட்டி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து தண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஜியோஸ்மினோட வாசனையினால் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையை இந்த ஒட்டகத்தால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒட்டகம் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணி இருந்தால் கூட அதால் வந்து இந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் இந்த நேச்சர் கிடையாது, சில பூச்சிகளுக்கும் இந்த ஈர்ப்பு வந்து இருக்குதான். ஜியோஸ்மின் வந்து அதால் உணர முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்புழுக்களாலேயும் இந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து உணர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஜியோஸ்மீனுக்கு அதுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஜியோஸ்மீனோட வாசனையால் ஈர்க்கப்பட்ட மண்புழுக்கள், அதே மாதிரி பூச்சிகள், இந்த ஒட்டகம், இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த மண்ணில் கிடக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்போர்ஸை வந்து இது வந்து எடுத்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தண்ணி குடிக்குது. ஒட்டகம் வந்து ஒயாசிஸில் போய் தண்ணி குடிக்கும்போது இது குடிக்கிற அந்த தண்ணியில் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸோட அந்த ஜியோஸ்மின் காம்பவுண்டும் இருக்கும், அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ அதுக்கு வயிற்றுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எஸ்க்ரீட் பண்ணும்போது கழிவுகளில் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து உயிரோடு தான் இருக்கும். அது வந்து அங்கங்கே இந்த ஒட்டகம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இது அதோட கழிவுகள் வந்து போடும். அப்போ அந்த ஸ்போர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது, இந்த ஒட்டகங்கள் மூலமாகவும் இந்த பூச்சிகள் மூலமாகவும். அப்போ அப்படி வந்து போகக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் வந்து ஒரு மழை வந்து நமக்கு பெய்யும்போது திருப்பியும் வந்து அது உயிர் பெற்று இன்னொரு நியூ ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்பீஷீஸாக வந்து வளர்ந்து அது மல்டிப்ளை ஆகி திருப்பியும் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸும் ஒரு குரூப் தான். ஏன்னா பாக்டீரியா நிறைய இருக்குது, அப்புறம் வந்து ஃபங்கஸ் இருக்குது, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸை பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் தான் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸில், அதாவது 2/3 ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் மெம்பர்ஸ்லேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸுக்கே உரிய ஒரு தனித்தன்மை. இதுவரைக்கும் நம்ம மலையோட வாசனை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.